முன்பொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு சிறிய வணிகர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் எப்போதுமே தன்னுடைய வேலை விஷயமாக இங்கும் அங்கும் போறதும் வரதுமாவே அவருடைய நாட்களும் கழிந்ததான். ஒரு நாள் இப்படி வியாபாரத்துக்காக போகும்போது, வேலை விஷயமாக போகும்போது அவருக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த விபத்துல வந்து அவருடைய காலில் வந்து பெரிய காயம் ஏற்பட்டுச்சு. இதனால கொஞ்ச நாள் அவரால் நடக்க முடியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து பழைய நிலைமைக்கு கொஞ்சம் திரும்பி சரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு திரும்புறாரு. அப்போ அவரால் வந்து முந்தி மாதிரி வேலை செய்ய முடியல. இதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய போக்குவரத்துக்கு வந்து ஒரு கழுதியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுதியை வந்து போக்குவரத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சார். அவர் வந்து இது வந்து பல நாட்களாக போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கிழக்கு நோக்கி பயணிப்பாரு, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி பயணிப்பாரு, ஒரு நாள் வடக்கு நோக்கி பயணிப்பாரு. இப்படியே வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாமையே வந்து அவர் தன்னுடைய வேலையை வந்து கவனிச்சுட்டே வந்தாரு. வழக்கத்துக்கு மாறாகவும் இருந்துச்சு. இதை வந்து அந்த ஊர் மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இப்படி திடீர்னு ஒரு நாள் இந்த பக்கம் போறான், ஒரு நாள் அந்த பக்கம் போறான், ஒரு நாள் இந்த பக்கம் போறான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாமே குழம்பிருந்தாங்க. ஒரு நாள் என்னன்னு கேட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டு அந்த வணிகரை ஒரு நாள் நிப்பாட்டி, ஏன்பா கொஞ்சம் நில்லு, என்னப்பா இது, ஒரு நாள் கீழே பார்க்க போற, ஒரு நாள் மேற்க பார்க்க போற, ஒரு நாள் உடனே வந்து திரும்பி வர்ற, ஒரு நாள் வடக்க பார்க்க போற, ஒரு நாள் ரொம்ப நேரம் ஆகி உனக்கு காணவே இல்லை, ஒரு நாள் வேகமா போற, ஒரு நாள் மெதுவா போற, ஒரு ஒழுங்கினமே இல்லையே உங்ககிட்ட, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற, எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கலையே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்து அந்த வணிகர்கிட்ட கேக்குறாங்களாம். அதுக்கு அந்த வணிகர் சொல்றாராம், முன்ன மாதிரியெல்லாம் இல்லைங்க, இப்போ நான் எங்கே போனாலும் சரி இந்த கழுதியோட உதவி எனக்கு தேவைப்படுது. தனியாக என்னால் போக முடியல. கழுதியோட தேவையை அந்தோட கட்டாயத்தில் தான் நான் இருக்கேன். நான் வந்து போக சொல்கிற இடத்துக்கெல்லாம் இந்த கழுதை போகவே மாட்டுக்கு. நான் இப்படி போ அப்படி போக சொன்னாலும் என் பேச்சை கேட்கவே மாட்டுக்கு. அப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொன்னாங்களாம். அதுக்கு தாங்க, அதுக்காக விட்டுவிட முடியுமா, கழுதை வந்து என் பேச்சை கேட்கல அப்படின்னா விட்டுட முடியுமா, நமக்கு வேலையாகணும்ல. அதே சமயத்தில் இந்த கழுதை கூடலாம் என்னால் மல்லு கட்ட முடியாது, ஏன்னா அது ஒரு கழுதை, அதுக்கு நான் என்ன சொன்னாலும் அதுக்கு விளங்கவே விளங்காது. அதனால நான் வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டேன் அப்படின்னானா. என்ன மாதிரி மாறிக்கிட்டேன் கொஞ்சம் சொல்லேன் புரியுற மாதிரி அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் கேட்டானா. அதுக்கு அவர் சொன்னானா, அது கிழக்கு திசையை நோக்கி போனால் நான் அங்கே இருக்கக்கூடிய வேலையை முடிச்சுக்கிறேன், அது மேற்கு நோக்கி போனால் நான் அங்கே இருக்கக்கூடிய வேலையை முடிச்சுக்கிறேன், அது வேகமாக போனாலும் நான் பழகிக்கிறேன், அது மெதுவாக போனாலும் நான் பழகிக்கிறேன், இப்படி கழுதை கூட நான் பழகினதால இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நமக்கு இப்போ பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கையும் நிம்மதியாக போகுது அப்படின்னு சொன்னானா. இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, அன்பு நண்பர்களே, இதே போல தான் நம் வாழ்க்கையும் நிம்மதியாக போக வேண்டுமானால் சில பல கழுதைகளுடன் நாம் அட்ஜஸ்ட் செய்து பழக வேண்டும். வாழ்க்கையில் அலுவலகத்தில் இப்படி நிறைய கழுதைகளுடன் அன்றாடம் நாம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கின்றோம். அதற்காக கழுதைகளுடன் நாம் மல்லுக்கட்ட முடியாது. அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது, புரிய வைப்பதும் கஷ்டம்தான். அதனால் நாம அட்ஜஸ்ட் செய்து கொண்டால் நம்முடைய வேலையும் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். இந்த விஷயத்தை நாம் அனைவருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களோட நம்ம ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். அவனுக்கு சொன்னாலும் விளங்காது, அவனுக்கு சொன்னாலும் புரியாது, என்ன செய்யறது, நம்ம தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். டென்ஷன் ஆகாமல், கத்தாமல், கோபப்படாமல் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.